ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் நவம்பர் ஸ்டோரி எபிசோடு மூணில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் எபிசோட் ரெண்டில் பாதியில் விட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான் இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சிஸ்டர் கிட்ட வளர்ந்த பையனை ஒருத்தவங்க தத்தெடுக்கிறாங்க ஆனால் அந்த பையன் அவங்கக்கிட்ட ஒட்டாமல் தனியாகவே இருக்கிறான் கிட்டத்தட்ட அவனுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு ஆகியுமே அவன் அப்படி தான் இருக்கான் இந்த நிலையில் அந்த சிஸ்டர் ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க அதை அவனால் தாங்கிக்கவே முடியல அந்த சிஸ்டரோட ரூமில் உள்ள ஃபோட்டோ சிஸ்டரோட நோட்டு எல்லாத்தையும் அவன் பார்த்து பார்த்திட்டே இருக்கான் இதோட இந்த ஃபிளாஷ்பேக் முடியுது இப்போ போலீஸ் இந்த கொலைக்கான எந்த தடையுமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இந்த நிலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபேக்ஸ் வருது அந்த ஃபேக்ஸில் மூணு பசங்களோட ஃபோட்டோவும் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் வந்தது அந்த ஃபோ அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க மூணு பசங்களும் அந்த பொண்ணும் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதாவும் அந்த மூணு பசங்களும் கூட படிக்கிற பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணிட்டதாகவும் தகவல் வருது அந்த மூணு பசங்களும் இப்போ சென்னையில் இருக்கிறதாகவும் அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் அந்த ஃபேக்ஸில் தகவல் வருது இப்போ இந்த கொலையை பற்றியும் அதுலேருந்து தன்னோட அப்பாவை எப்படி காப்பாற்றுறது பற்றியும் தமனா யோசிச்சு யோசித்து வேலையில் கவனம் இல்லாமல் இருக்காங்க தமனா அப்பா கிட்ட போலீஸ் விசாரிக்கிற வர விஷயம் தெரிஞ்சதும் தமனா வீட்டுக்கு அவசர அவசரமாக வராங்க தமனா அப்பாவை பார்த்ததுமே அவரோட மனநிலை சரியில்லைன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அவருடைய ரசிகர்னு சொல்லி அவர்கிட்ட ஆட்டோகிராஃபும் அவர் கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க பசுபதி சொன்ன அடையாளத்தை எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட இவர் தான் கொலையாளி அப்படிங்கிற மனநிலைக்கு போலீஸ் வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சடலத்தில் மீது உள்ள காயங்கள் எல்லாம் ஒரு பேனாவால் குத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் பசுபதி கண்டுபிடி அடுத்து காட்டுறாங்க அந்த பையனை வீட்டில் கட்டி போட்டுருக்காரு அவர் அந்த பையன்கிட்ட அந்த ரெண்டு பேரும் கூட கூடிய சீக்கிரம் எங்கிட்ட மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்